கோமாவில் பிரபல இயக்குநரின் மனைவி, இயக்குநர் சிகரம் என்று இன்றளவும் தமிழ் சினிமா கொண்டாடும் கே பாலச்சந்தரை 1956 ஆண்டு மே மாதம் 31 நாள் நாகர்கோவிலில் கைப்பிடித்தார் ராஜம்மாள். அவரது இயற்பெயர் சீதாலட்சுமி. சுப்பிரமணியம் கோமதி தம்பதியர்களின் பெண்ணான ராஜம்மாள் கே பாலச்சந்தரை கைப்பிடித்த போது கே பாலச்சந்தர் ஏஜிஎஸ் அலுவலகத்திலே குமாஸ்தாவாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் நாடக உலகிலே புகழ்பெற்று திரைப்பட இயக்குநரானது பின்னர் இயக்குனர் சிகரமாக தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது ஆகிய எல்லாமே அவர் ராஜம்மாவை கைப்பிடித்ததற்கு பின்னால் தான் நிகழ்ந்தது. இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக கே பாலச்சந்தர் ராஜம்மாள் இருவரும் வாழ்ந்தனர். ராஜம்மாளுக்கு பயந்த சுபாவம், எதிலுமே தலையிட மாட்டார். எங்களுக்கு கல்யாணம் ஆகிய பிறகு பல வருடங்கள் நான் சிகரெட் பிடிப்பது கூட தெரியாதவராகத்தான் அவர் இருந்தார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஒரு நாள் மாடியிலே என்னுடைய பீரோவை சுத்தம் செய்த போது அங்கே இருந்த காலி சிகரெட் பாக்கெட்களை பார்த்துவிட்டு அவள் மலைத்து போனாள் என்று தன் மனைவியை பற்றி பாலச்சந்தர் குறிப்பிட்டுள்ளார். இயக்குனர் சிகரம் இயக்கிய நாடகங்களில் மேஜர் சுந்தரகாந்தும் எதிர்நீச்சலும் ராஜம்மாவுக்கு பிடித்த நாடகங்கள். பாலச்சந்தரின் எல்லா படங்களும் ராஜம்மாளுக்கு பிடித்த படங்கள் என்று சொல்ல முடியாது. பாலச்சந்தர் இயக்கிய மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சிந்து பைரவி படத்தில் முடிவு ராஜம்மாவுக்கு பிடிக்காத ஒன்று. சிந்து பைரவி நன்றாக ஓடியது, ஆனால் அந்த முடிவெல்லாம் எனக்கு ஒத்து வராது என்று தன்னுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தியவர் ராஜம்மாள். கணவர் எடுத்த திரைப்படம் என்பதற்காக அவருடைய எல்லா படங்களையும் புகழ்கின்ற பழக்கம் அவரிடம் இன்றுமே இருந்ததில்லை. இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த ராஜம்மாவின் வாழ்க்கையில் விழுந்த முதல் இடி என்றால் அது அவரது மகனும் மிகச்சிறந்த திறமையாளருமான கைலாசத்தின் மரணம். மகனின் மரணத்திற்கு பிறகு மனமுடைந்து இருந்த அவரை பாலச்சந்தரின் மரணம் அடியோடு நிலை குலைய வைத்தது. அவரை பிரிந்த நாள் முதல் ராஜம்மாள் பெயர் அளவுக்குத்தான் வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. கவிஞர் பாலி ராஜம்மாளை பற்றி ஒரு கவிதை பாடியுள்ளார். ஒரு விஷயம் நான் உரைக்க விரும்புகிறேன். இது உயர்வு நவிர்ச்சியாக இருக்கலாம், இருப்பினும் ஒரிஜினல் உண்மை இது. படச்சுருளோ புதுமுகமோ உன் கைக்கு ராவாகத்தான் வருகிறது, பின் உன் கைவண்ணத்தில் அது ஜெம் ஆகிறது. காரணம் உன் ராஜ்யத்தின் பட்ட தலசியின் பெயர் ராஜம் என்று இருப்பதுதான். உன் மனைவி உன்னை சாவின் கையிலிருந்து மீட்ட சாவித்திரி, உன்னை யமன் நெருங்காமல் காத்த உமன் என்று கவிதையில் பாலி குறிப்பிட்டிருந்தார். தன் கணவனை பல்லாண்டு காலம் யமன் நெருங்காமல் காத்த அந்த ராஜம்மாள் இன்று நோயின் பிடியில் சிக்கி கோமாவில் வீழ்ந்துள்ளார். காவேரி மருத்துவமனையில் சில நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப டூரிங் டாக்கஸ் எல்லாம் வல்ல இறைவனை இதயபூர்வமாக பிரார்த்திக்கிறது. இதுவரைக்கும் டூரிங் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.